நீங்கள் ஒரு கல்ல மண்ணை கும்பிட்டாலும் அதுக்கு உண்டான ரிசல்ட் உண்டு. எதனால அந்த கல்ல மண்ணை கும்பிட்றது இல்லை, அந்த கல்ல மண்ணை நம்பிக்கையோடு கும்பிட்றீங்க. நிறைய பேருக்கு வந்து இப்போ என்ன நினச்சி நினச்சி உருகிறதுனால அவங்களுக்கு பல பிரச்சனைகள் சரியாகுது. இப்போ நீங்கள் நினைக்கிறது வந்து என்ன 24 மணி நேரம் எனக்கு என்ன கேட்டுக்கிட்டா இருக்குது அப்படி கிடையாது. நான் எதை வந்து சக்தி வாய்ந்த விஷயமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, இறைவனை பரிபூர்ணமாக நம்பிவிட்டேன், இறைவனை சரணாகதி அடைந்து விட்டேன். அந்த நம்பிக்கை 100% ஆகும்போது இறைவன் அந்த இடத்துல வந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா அது அவரோட லால இருக்கு, அவருடைய சட்டத்துல இருக்கு, இறை சட்டத்தில் அது உண்டு. சரணம் மகாவிஷ்ணு குருவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். என் லைஃப்பில் எனக்கு வாழணுமா வேணாமான்ற அளவுக்கு அவ்வளோ விரக்தியில் இருந்தேன். எனக்கு பரமபொருள் தீட்சை வாங்கினதுக்கப்புறம் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த லைஃப்பை என்ன வாழ்ந்துருக்குறோன்ற அளவுக்கு எனக்குள்ளேயே கேள்வி கேட்டேன். அந்த அளவுக்கு இவ்வளோ சேஞ்சஸ். தொடர்ந்து ரெகுலராக பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். எந்த டைமெலாம் கிடைக்குதோ அந்த டைமெலாம் பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டை விட இப்போ ப்ராப்ளம் நிறையவே வருது. பட் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எந்த அளவுக்கு மன தைரியத்தை நமக்கு கொடுக்குது, அந்த அளவுக்கு அவ்வளோ ஹாப்பியாகவும் இப்போது நிம்மதியாகவும் இருக்குது. ரொம்ப 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 தேங்க்ஸ் மகாவிஷ்ணு ப்ரோக்கும் குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபூதங்களை மட்டுமே தொடர்ந்து வழிபட்டு நம்மால் முக்தி நிலைக்கு செல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. எப்படி தான் உங்களுக்கு இப்படி டிசைன் டிசைனாக தோணுதுன்னு தெரியல, பட் நல்ல கேள்வி. நிச்சயமாக முக்தி நிலைக்கு செல்ல முடியும். பஞ்சபூதங்கள் ஆகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதில் எந்த பூதத்தை நீங்கள் வணங்கினாலும் அதை படைத்த இறைவன் வந்து துணை நிற்கிறான் அந்த பஞ்சபூதங்களுக்கு. பஞ்சபூதங்கள் என்பதே என்ன, அது பூதம்னா ஏதோ பூதம் பேய் பிசாசு நினச்சிக்காதீங்க. மாபெரும் வலிமை பெற்ற அந்த சக்தியை தான் பூதங்கள் என்று நமது சித்தர் பெருமக்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அப்போ வலிமை மிக்க இந்த பஞ்சபூதங்களை இயக்குவதும் இறைவன் தான். அந்த பஞ்சபூதங்களில் நீங்கள் எதை நம்பினாலும் அந்த இறை சக்தி செயல்படுது. எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நிறைய பேருக்கு வந்து இப்போ என்ன நினச்சி நினச்சி உருகிறதுனால அவங்களுக்கு பல பிரச்சனைகள் சரியாகுது. இப்போ நீங்கள் நினைக்கிறது வந்து என்ன 24 மணி நேரம் எனக்கு என்ன கேட்டுக்கிட்டா இருக்குது அப்படி கிடையாது. நீங்கள் என்ன 100% நம்பி அந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் போது, நான் யாரை சரணாகதி அடைஞ்சிருக்கேன், எனது குருமார்களை சரணாகதி அடைஞ்சிருக்கேன், அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை சரணாகதி அடைஞ்சிருக்கேன், நீயே பார்த்துக்கப்பா என்னைய அப்படின்றப்போ, என்னவே அவர் பார்த்துக்கும்போது என்னை நம்பக்கூடிய உங்களையும் அவர்கள் சரி செய்து கொடுத்து விடுகிறார்கள். நான் ஏதோ ஏதோ பவர் வச்சுருக்கேன், நான் ஏதோ உங்களை பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க அப்படிங்க, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசியும் கிடையாது, ஒரு புழுங்கல் அரிசியும் கிடையாது, ஒரு சாதாரண ஆள். ஐ எம் ஜீரோ. ஆனால் நான் எதை வந்து சக்தி வாய்ந்த விஷயமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, இறைவனை பரிபூர்ணமாக நம்பிவிட்டேன், இறைவனை சரணாகதி அடைந்து விட்டேன். அப்போ எப்போ நான் இறைவனை பரிபூர்ணமாக நம்பி இறைவனை நான் சரணாகதி அடைஞ்சிடறனோ, அப்போது என்னை நோக்கி, என்னை நினைத்து நீங்கள் வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல்கள், என்னை பார்த்து எனக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பதில்லை. புரிந்து கொள்ளுங்கள், என்னை வழிநடத்தக்கூடிய, நான் சரணாகதி அடைந்த எனது குருமார்கள் உங்களுக்கு தீர்த்து வைக்கின்றார்கள். அந்த நிலையை அடைந்த அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறார். ஸோ நான் கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, உங்கள் பிரச்சனையை என் காதுக்குள்ளே போனாலும் சரி, போலனாலும் சரி, நீங்கள் 100% உருக்கத்தோடு நினைக்கும் போது எப்படி நான் கும்பிடக்கூடிய, நான் வணங்கக்கூடிய எனது குருமார்கள் எனக்கு துணைக்கு வருகின்றார்களோ, அதுபோலவே நீங்கள் பஞ்சபூதங்களில் எதை வழிபட்டாலும் அதை 100% நம்பும் போது, முதல்ல அந்த பஞ்சபூதத்தில் ஏதோ ஒரு பூதம் உங்களுக்கு நண்பனாயிரும், அதன் மூலியமாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. தண்ணியவே வணங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த தண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நெருப்பவே வணங்கிட்டு வரீங்கன்னா நெருப்பு சப்போர்ட் பண்ணும். ஆகாயத்தை வணங்குறீங்கன்னா ஆகாயம் சப்போர்ட் பண்ணும். மண்ணவே வணங்கிட்டு வரீங்கன்னா மண் சப்போர்ட் பண்ணும். காற்றவே வணங்கிட்டு வரீங்கன்னா காற்று சப்போர்ட் பண்ணும்.
அப்போ அதன் மூலியமாக உங்களுக்கு சாதக பாதகமான விளைவுகள் என்பது இருக்காது. நியூட்ரல் ஸ்டேட்லயே உங்களுக்கு கொண்டு போகும். ஒரு கட்டத்துக்கு மேல அதை 100% நம்பும்போது அதை இயக்கக்கூடிய இறைவன் வந்து பாத்தீங்கன்னா, நான் தான் இதை படைத்தவன், இதை ஒருவன் நம்பிக்கொண்டிருக்கிறான், அந்த உயிருக்கும் நான் வந்து முக்தியை கொடுக்க வேண்டும், அந்த உயிரையும் நான் உச்சகட்ட நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பஞ்சபூதங்களுக்கும் அந்த ஆற்றலை கொடுத்து, பஞ்சபூதங்களை நம்பிய உங்களுக்கும் அந்த ஆற்றலை கொடுத்து தன்னுடன் இறைவன் அணைத்துக் கொள்கின்றான். ஸோ பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு கள்ள மண்ணை கும்பிட்டாலும் அதுக்குண்டான ரிசல்ட் உண்டு. எதனால? அந்த கள்ள மண்ணை கும்பிட்றது இல்லை, அந்த கள்ள மண்ணை நம்பிக்கையோடு கும்பிட்றீங்க. அந்த நம்பிக்கை இருக்கும்போது இறைவன் அங்கே வந்து வந்து அருள் கொடுத்துட்றார். ஸோ வலிமை என்னன்னா, கல் மண்ணுக்கு இல்லை, வலிமை நம்பிக்கைக்கு தான். அந்த நம்பிக்கை 100% ஆகும்போது இறைவன் அந்த இடத்துல வந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா அது அவரோட லால இருக்குது, அவருடைய சட்டத்தில் இருக்குது, இறை சட்டத்தில் அது உண்டு. 100% நம்பிக்கையோடு ஒருவன் அழைக்கும் போது, 100% நம்பிக்கையோடு ஒருவன் இயங்கும் போது அதை அவனுக்கு நான் கொடுத்து அருள்வேன், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று இறைவன் கூறுகிறார். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.